அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எல்லை போல்ஸ் இன்று ஜூன் பதினேழாம் தேதி என்னென்ன பங்கல் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம் வழக்கம்பல் டிஸ்க்ளேமே நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி ஐ மீன் நம்ம சொல்கிற செய்திகள் எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி கேரண்டி கிடையாது தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் உங்கள் செபி ஷி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைன் அட்வைஸர் இல்லை நியூஸாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முன்னிடுங்க நான் ஒரு செபி ஷி அட்வைஸெல்லாம் இல்லைங்க நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் எனக்கு தெரிஞ்ச செய்தியாக ஒரு நண்பர்கள் பகிர்ற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன் ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி பயிர் தான் நீங்கள் கண்டிப்பாக க்ளாஸ் வெரிஃபை பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு உகந்தது அதுமாதிரி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முழு முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள் இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இவன்ட்ஸ் அதேமாதிரி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் நான் அதுக்கு ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணியிருந்தேன் பட் மிஸ் பண்ண ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்காக மனுட்றேன் ஸோ என்னதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அது சொன்ன மாதிரி அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிடுறேன் ஸோ இதுதான் நான் ஸ்லைடில் மென்ஷன் பண்ணிக்கணும் பட் நான் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடி பண்ணலை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதேமாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ரெக்கார்டு தான் முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ரூபா கரண்ட் பேஸு ரெண்டாவது பைசா டிவெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க டிவெண்டியில் கால் பர்சனுக்கும் குறைவு ஒரு பேருக்கான டிவெண்டு இதற்கான ரெக்கார்ட் வந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக்டர் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க லோதோ குரூப்பை சேர்ந்தவங்க உத்கார் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் ஐம்பத்தி மூணுரூவா கரண்ட் பேஸு ஐம்பது பிசை டிவெண்ட் தராங்க டிவண்டியில் ஒரு பர்சன்ட் வருது இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக்டர் அதர் பேங்கில் இருக்காங்க இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க இவ ரீசென்டாக கொடுத்த ஃபஸ்ட்டு டிவெண்ட் இதுதான் எஸ்காட்ஸ் குபுடவுன் லிமிடெட் கரண்ட் பேஸ் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பன்னெண்டு ரூபா டிவெண்ட்டாக தராங்க டிவெண்ட்டில் அரை பர்சன்ட் இதற்கான ரெக்கார்டேட் அஞ்சு ஜூலை செகண்ட் படிங்க டிராக்டர்ஸில் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க குபோட்டோ ஆட்டி மிஸ் மெடிக்கல் சர்வீஸஸ் லிமிடெட் கேன் பேஸ் நூற்றி எண்பது நாற்பத்தஞ்சி பீஸா டிவெண்ட் ஆகா தராங்க டிவெண்டில் பார்த்தீங்கன்னா கால் பர்சன் இதற்கான ரெக்கார்ட்டு வந்து அஞ்சு ஜூலை செக்காரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க அடுத்து ஜான்டியர் கேப்பிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேன் பேஜு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த குவாலண்டில் நாலு கோடி லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு கோடி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி ஸோ இப்போ லாஸ்க்கு போயிருக்காங்க இது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் என்ன தான் கம்பெனி லாஸில் போயிருந்தாலுமே பார்த்திங்கன்னா டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் இந்த லாஸ் வந்து ஒரு அதர் இன்கமில் போன லாஸ் தான் மற்றபடி கம்பெனியோட ப்ராஃபிட் இந்த சேல்ஸ் இப்படி எல்லாம் இம்ப்ரூவ் தான் இருக்குது பட் அதர் இன்கம்னால் ஏழு கோடி ரூபா வெளியே போயிருக்கு அந்த காரணத்தினால தான் இந்த லாஸு ஸோ இது வந்து ஒரு பெரிய லாஸாக கன்சிடர் பண்ண முடியாது பட் கம்பெனிக்கு லாஸ் தான் பட் இருந்தாலும் இது ரெகுலராக நடக்கக்கூடியதில்லை அப்பப்போ நடக்கக்கூடியது ஸோ அதனால தான் இந்த நாலு கோடி லாஸு மற்றபடி கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி மாதிரி நீங்கள் டிவென்ட் ஒன் சூப்பராக கொடுத்துருக்காங்க வழக்கமாக ஒரு ரூபா எண்பது பைசா தொண்ணூறு பிசான்னு கொடுப்பாங்க இன்னிக்கு இப்போ ரெண்டு ரூபா தராங்க கரண்ட் ப்ரைஸ் ஐம்பத்திரெண்டு டிவன்எல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு முக்கால் பர்சன்ட் கிட்டே வருது ஸோ நல்லா ஒரு டீசென்டான டிவன்டி வருஷத்துக்கு ஒரு தடவை தரக்கூடிய ஒரு கம்பெனி டிவெண்டு அதே மாதிரி செக்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க ரெக்கார்டட் எடுத்துகிட்டு வந்து கம்பெனி இன்னமும் அனவுஸ் பண்ணலை கூடிய வரையிலும் அதை பற்றி அறிவிப்பு வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் கரண்ட் பைஸ் ஆயிரத்தி எழுபத்தெட்டு பைபேக் அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஸோ கரண்ட் பைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அதிகமாக பைபேக் பண்ணுறாங்க ஸோ நல்லா டீசெண்டான பைபேக் தான் கரண்ட் பைஸ்க்கு டெண்டர் ஆஃபரில் தான் பைபேக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷேரை பைபேக் பண்ணுறாங்க கம்பெனி இதற்காக ஒதுக்கி இருக்க தொகை வந்து இருபது முந்நூற்றி ஒரு கோடி இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக்டர் வந்து ஐண்ட் ஸ்டீலில் இருக்காங்க டிவினு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தருவாங்க இந்த கம்பெனி அதேமாதிரி இந்த ரெக்கோண்டேட்டு இந்த பைபேக் பிரைஸை வந்து மேபி இன்க்ரீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க பட் யாரும் பெருசாக பண்ணுறதில்லை ஸோ அதை நீங்கள் அதை கண்டுக்கிட வேண்டாம் பட் ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் வந்து வச்சிருவாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுவாக்கி பைபேக் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ல வந்து ஐம்பதாயிரத்தை கொஞ்சம் குறைச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இது ரெக்கௌண்ட்டுக்கும் ஒரு நாள் முன்னாடி தான் அறிவிப்பாங்க அது நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் பெரும்பாலும் நடக்கிறது இல்லை ஸோ அது ஒரு ஒரு கருத்தை தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தன் டெனியம் லிமிடெட் நாற்பத்தி நாலு ரூபா கரண்ட் பேஸு ஸ்டாக்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஒன் இஷ்ட டென்னில் ஃபேஸ் எல்லி பத்தா இருக்காது ஒன்றா மாற்றுறாங்க ஒரு ஷேர் பத்து ஷேர்ஸ் ஃபிட்டாவும் பிரைஸும் பாத்தி அட்ஜஸ்ட் ஆகிடும் சாரி பத்தால வகுக்கணும் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸாக பத்தால பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும் செக்டர் பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ல இருக்காங்க இது வரைக்கும் ரெக்கமனைஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல கூடியவரையில அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஹேவன் மோர் கேபிட்டல் அண்ட் மேனேஜர்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸஸ் லிமிடெட் நூற்றி இருபத்தொம்பது ரூபா கரண்ட் பேஸு இவங்களும் ஒன் இஷ்டூ டெனில் ஸ்ப் ஸ்ப்ரிட் ஒரு ஸ்டாக்கு பத்து ஸ்டாக்காக ஸ்ப்ரிட் ஆகும் பைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும் இதற்கான ரெக்கார்டு வந்து இருபத்தெட்டு ஜூன் சொல்லியிருக்காங்க கம்பெனி செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி தேவ் லேப் டெக் வெஞ்சர்ஸ் லிமிடெட் கான்பிளைஸ் தொண்ணூற்றி ஏழு ஒரு கோடி ரூபாய்க்கு என்னமோ ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் கொடுத்து டொமஸ்டிக் இண்டியன் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க பேரை மென்ஷன் பண்ணல ஃபால்கான் கான்செப்ட்ஸ் லிமிடெட் கான்பிளைஸ் அறுபத்தஞ்சு ஒம்பது கோடியே இருபத்தொம்பது லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு கொடுத்தது சகுந்த்லா எஜுகேஷனல் வெல்ஃபேர் சொசைட்டி மொனாடா இன்ஜினியரிங் லிமிடெட் யாரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கரண்ட் ரெண்டு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு கொடுத்தது பாரதி ஏர்டெல் கோனாடு இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு மூணு கோடியே பத்து கோடி பத்து லட்சத்துக்கான ஆர்டரு கொடுத்தது அம்னியல் ஃபார்மசியூட்டிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டேட்டாஸ் மீட்டிங் மேக் கன்சிடர் அதை முடிவெடுக்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது எச் சிஎல் டெக்னாலஜி லிமிடெட் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா கரண்ட் பேசு பன்னெண்டு ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்கு டிவெண்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க டிவெண்ட் அறிவிச்சு அதற்கான ரெக்கார்டை வந்து இருபத்தி மூணு ஜூலைன்னு சொல்லிட்டாங்க கம்பெனி டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ரெண்டு டிவெண்ட் கொடுத்துட்டாங்க பன்னெண்டா பன்னெண்டுருவா ஸோ மேற்கொண்டு பன்னெண்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம் வருஷத்துக்கு நாலு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஹெச்சிஎல் டெக்னாலஜி செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்சால் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங் அடுத்த ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஏர்பஸ் லிமிடெட் ஏர்ப்ஸ் லிமிடெட் கான்ட் பைஸ் இரநூத்தி எழுபத்தி நாலு பத்தொம்பது ஜூனில் போர்ட் மீட்டிங் இருக்குது ஆக்சுவலி பதினைஞ்சு ஜூனில் இருந்துச்சு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ பத்தொம்பது ஜூனாக மாற்றிட்டாங்க அந்த பத்தொம்போது ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முன்னோட போன்னு சொல்கிறாங்க ஃபேஸ் வேலியூ பத்தாக இருக்குது அது ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சு அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் மாற்றலாம் அது போடா பேட்டர் கையில் இருக்குது ஸோ பத்தொம்பது ஜூனுக்கு தான் தெரிய வரும் செகண்டாக வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஏர்ப்ஸ் லிமிடெட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதினொழுதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணலையும் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்